வணக்கம் வணக்கம். நமக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய ரொம்ப நினைவுகளை தூண்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பரிசு கிஃப்ட் மட்டும்தான். கிஃப்ட்னு நீங்க பெரிய லெவலில் நினைக்கிறீங்க. சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், சாதாரண ஒரு சாக்லேட் இல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உங்க இனிமையான ஒண்ணு எது கொடுத்தாலும், உங்களுக்கு உனக்கு பிடிச்ச விஷயம், சாதாரண ஒரு விஷயம் எது கொடுத்தாலுமே அது வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நினைவுகளை வந்து தூண்டிக்கிட்டு தான் இருக்கும். லைக் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியலனாலும், ஒரு 10 to 15 இயர்ஸ் கழிச்சு அந்த கிஃப்ட் எடுத்து பார்க்கும்போது அன்னைக்கு இப்படி கொடுத்தாங்களே அந்த நினைவுகளை வந்து தூண்டி விடும்போது நம்மளுக்கு நிறைய ஆசைகள் வந்து கிடைக்கும். அது வந்து பல பேருக்கு வந்து அன்றைய நிலைமைக்கு ஓ இவ்வளவு நல்ல வேல்யூ இருக்கு, அந்த கிஃப்ட்டுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டேனே, இவ்வளவு பொசிசிவா அன்னைக்கு கொடுத்துருக்காங்க, அன்னைக்கு இவங்களோட மென்டாலிட்டி ரியாலிட்டி எல்லாம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க, இன்னைக்கு நம்ம கூட கான்டாக்ட்ல இருக்காங்களா, இன்னைக்கு நம்ம கூட டச்ல இருக்காங்களான்றது கண்டிப்பா நினைவுகளை வந்து தூண்டிட்டே தான் இருக்குமே தவிர நினைவுகளை தூண்டாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் எல்லாருமே வந்து கொடுக்கக்கூடிய கிஃப்டை வந்து தனியா சேவ் பண்ணி வைக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச கிஃப்டை என்னோட ஷோரூம்லயோ இல்ல நம்மளோட பெட்ரூம்லயோ இல்ல அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ரூம்லயோ போய் வச்சுட்டு அடிக்கடி அதை பார்த்தனும், அவங்கள வந்து தெளிவு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நம்ம அதை பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த ஞாபகம் வந்து எங்கேயோ போயிடும். அதுக்காக தான் தொடர்ந்து ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுத்த விஷயத்த பாத்துட்டே இருந்தா அவங்களோட ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம பார்க்காம விட்டோம்னா அந்த ஞாபகம் வந்து கடைசியா மறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால நீங்க ஏதாவது கிஃப்ட் எடுத்து மறைச்சு உள்ள எங்க வச்சிருந்தீங்கன்னா எடுத்து உங்களை ஓபன் ஸ்பேஸ்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல டெய்லி பார்க்கக்கூடிய இடத்துல வைங்க. கண்டிப்பா அவங்களோட நினைவுகளை தூண்டிக்கிட்டேதான் இருக்கும். அவங்க கூட பேசுறீங்களோ பேசலையோ அது செகண்டரி, நீங்க நினைச்சா போதும்ன்றத நினைச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.